என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய சாய் சகோதர சகோதரிகள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதுக்கு மட்டும் நான் இப்போ பதில் சொல்லிடலாம். சாய்னா, நீங்கள் இப்போ பாபாவோட சிலைகள், சச்சரிதம், அப்புறம் அந்த பாபாவோட பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, பாபாவோட கண்கள், இதெல்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் இல்லை சாயிறேன், இதை அனுப்புறது வேறு ஒருத்தங்கன்னா நம்ம துவாரகம்மை ஆலயம் இமிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்குல்ல, அதை பார்த்துக்கிற ஒரு சாய் சகோதரி தான். அவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் மனைவியோட அண்ணி. எங்கள் மனைவியோட அண்ணி தான் அதை பார்த்துக்கிறாங்க. உண்மையாக இவங்களை பற்றி நான் சொல்லணுன்னா, முதல் முதலாக பாபாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது இவங்க தான். இவங்க படித்தது படித்தது எல்லாமே வந்து நார்த் இந்தியா. முதல் முதல்ல பாபா கோயிலுக்கு எட்டும் போயிட்டு பாபானா எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது இந்த சாய் சகோதரி தான் எனக்கு. இப்போ நம்ம துவாரகமாய அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் ஒரு 3 நாள் இங்கே இருப்பேன், 3 நாள் சென்னையில் இருப்பேன். அந்த 3 நாள் 6 நாள் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா காலையில் எழுந்து அந்த பாபா வர துவாரகமாய துடைக்கிறதுலேருந்து, துணியை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, பாபாவுக்கு அலங்காரம் பண்ணுறது எல்லாமே இப்போ அவங்க தான் இங்கே துவாரகமாயில். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, பாபாவுக்கு சந்தன அலங்காரம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான். ராதாகிருஷ்ணமாய் எப்படி துவாரகமாய பார்த்துக்கினாங்களோ அதை போல் நம்மளுடைய துவாரகமாய ராதாகிருஷ்ணமாய விட ஒரு படி மேலே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அன்னதானம் செய்கிறதுலேருந்து, பாபாவுக்கு விதவிதமான அந்த சப்பாத்தி செய்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான். பாபாவுக்கு என்னென்ன பிடிக்கும் என்பதை எல்லாம் அவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அவங்க கையால் தான் நீங்கள் இதை வாங்குறீங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், துவாரகமாய பார்த்துக்கணும் என்பதற்காக அவங்க ஒரு ஹிந்தி டீச்சர், ஒரு பெரிய பெரிய ஸ்கூல், ஸ்கூல் பேர் வேணால் பெரிய ஸ்கூலில் டீச்சராக இருந்தவங்க, கிட்டத்தட்ட 20,000 மேலே சம்பளம் வாங்கியிருந்தாங்க. துவாரகமாய பார்த்துக்கணும் என்பதற்காக தன்னுடைய வேலையை விட்டுட்டாங்க. உண்மையிலே நான் பார்த்துக்கிறேன், நான் அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வேலையை விட்டுட்டு தான் இதை பார்க்குறாங்க. அப்போ தான் இப்போ வந்து நம்ம பாதுகை ஊர்வலத்தில் ஷீரடியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தல அணில், அவர் அங்கே கடை வச்சுருக்கிறாரு. பாபாவோட திங்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை நீங்கள் இங்கே வர பக்தர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமாக தான் இப்போ இந்த மாதிரி பொருள்கள் ஏதாவது வந்தால் வாங்கி பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா என்னால் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா எனக்கு நிறையா வேலை இருக்குது. உங்களுக்கு தெரியும், 2 இடத்துல, இங்கேருந்து சென்னை, சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி, 2 இடத்துலையும் போகிறேன். 2 இடத்துக்கும் வியாழக்கிழமைனா 2 இடத்துல அன்னதானம். நம்ம துவாரகமாயில் துணி எரிக்கிறதுக்கு கட்டை, தினமும் துணி எரிக்கிறாங்க, தினமும் அணையா விளக்கு இருக்குது. அப்பாவுக்கு தினமும் அங்கே மாலை, தினமும் மாலை போடுவாங்க துவாரகமாயில், தினமும் 2 வேளை அறத்து, இப்படி நிறைய செலவுகள் இருக்குது. அதனால் நான் எல்லாரிடமும் போய் பிச்சை எடுப்பதற்கு எனக்கு சரியாக நேரம் இருக்குது. இல்லை அப்பா கிட்ட போய் அப்பாவுக்காக பிச்சை எடுக்கிறதா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதற்கான வேலைகள் செய்யவே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அப்படியே மீறி சின்ன வீடியோ போடுறதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டியது, அப்புறம் எனக்கு வர ஃபோன் கால் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் அனுப்ப முடியல. எனவே தான் உங்களுக்கு இப்படி ஏதாவது பாபா சம்மந்தப்பட்ட சாய் சச்சரிதம், பாபாவோட கண்கள், நிறைய பேர் கண்கள் வாங்கியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது எப்படி கும்பிடணும்ட்டு சில விஷயங்களை சொல்கிறேன். அதேமாதிரி இந்த கிஃப்ட் பாக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கிஃப்ட் பாக்ஸ் என்ன, இதுதான் சார் கிஃப்ட் பாக்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கிஃப்ட் பாக்ஸ். இது நல்லா பெருசாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன ஒரு விசேஷம்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா பாபா இருப்பார் ஷீரடியில். பாருங்கண்ணா பாபா எப்படி ஷீரடியில் இருக்கிறாரோ அதே தான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்பாவோட பாதம், அப்பாவோட பாதம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுமை நம்பிக்கை, அது ரெண்டுமே அதில் எழுதியிருக்கோம், பொறுமை நம்பிக்கை அது ரெண்டும் எழுதியிருக்கோம். இது அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. அப்பாவோட சீரடியில் எப்படி சமாதி இருக்குமோ அதை போலவே பெரிய சமாதி அழகாக வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வீட்டில் சாயந்தரம், எங்கள் வீட்டில் வந்து நிறையா சம்பாதிக்கிறோம் ஆனால் பணமே தங்க மாட்டுது, வர்றதும் தெரில போகிறதும் தெரில அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். பணம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பணம் வரா மாதிரி இருக்கானா போயிடுது. அந்த மாதிரி வீட்டில் பணம் நம்ம வீட்டில் தங்கணும், இல்லை பிஸ்னஸில் பணம் தங்கணும், சம்பாதிக்கிறது வீட்டில் கொஞ்சமாக நிற்கணும்னா கண்டிப்பாக இது வாங்கி நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு 9 காயின் அந்த காலை எடுத்துகிட்டு அவரோட பாதத்தை எடுத்துகிட்டு அதில் 9 காயின் போட்டு வச்சுட்டு
பாபாவோட பூஜை அறையிலையும் வைக்கலாம், இல்லை பீரோவிலையும் வச்சு மூடி வைக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அப்பாவோட அருளாசி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். பண தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்கும், அந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அச்சய பாத்திரமாக இதை பயன்படுத்தலாம். அதேமாரி பாபாவோட கண்கள், ரொம்ப சொல்லணும்னா உங்களுக்கு தெரியாது, பாபாவோட கண்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சகோதரிகிட்ட கேளுங்க, சில ஒரு பாட்டு அனுப்புவாங்க, ஹிந்தி தெலுங்கில் தான் இருக்குது, அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு அந்த கண்களை மட்டும் நீங்கள் உட்காந்து பாருங்கள், அப்படியே அந்த கண்கள் நம்ம கூட பேசுறது தெரியும், ரொம்ப அழகாக பேசுறது தெரியும். நீங்கள் யாராவது கண்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், உங்களுக்கு பாட்டு அனுப்பி வைப்பாங்க, அதை போட்டு விட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் சாரம், அந்த கண்ணை ஒரு சேரில் வச்சு அந்த கண்ணை மட்டும் ஊற்று பாருங்கள், அந்த பாட்டை ஃபோனில் கூட போட்டு விட்டுட்டு அவ்வளவு அழகாக தெலுங்கில் தெலுங்கு கேட்டுங்க, ஏன்னா தெலுங்கு ஓரளவுக்கு நமக்கு புரியிற மாதிரி இருக்குது, ஹிந்தி புரிஞ்சவங்க ஹிந்தியை வாங்கிக்கோங்க, ரொம்ப அமைதியாக அப்படியே கேட்கும்போது காலையில் கேட்டிங்கன்னா ஒரு லைட்டு ஆஃப் பண்ணிட்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு கேட்டிங்கன்னா அந்த கண்கள் அளவு அந்த ஒன்றும் இல்லை, எங்கும் இருக்கிறார் பாபா, அந்த ஹிந்தியில் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கும் நிறைஞ்சிருக்கிற பாபா என் கண்கள் மூலம் எனக்கு கருணை காட்டு பாபா, இதுதான் அவங்க சொல்லுவாங்க திரும்பி திரும்பி, இதுதான் காட்டுவாங்க, ஒன்றுமே இல்லை. அதை கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த கண்களோட கருவிழி உங்களை பார்த்து ஆடும், கண்டிப்பாக ஆடும், இதை மனப்பூர்வமாக உணர்ந்துருக்குவேன். கண்டிப்பாக அது அது தேவைன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர், அவங்களுடைய நம்பரே டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை அப்பாவோட சிலைகள்லாம் நிறைய அவங்க வாங்கி வச்சுருக்காங்க, இதெல்லாமே சீரடியிலேருந்தே வர்றது தான், இது சீரடியிலேருந்து பாபா துவாரகமாக எதிர்க்க இருக்கிற ஒரு கடை இருக்குது, நமக்கு பாபா செலவு வாங்கி கொடுத்ததில்ல, அவரோடது அவங்க தான் இப்போ எல்லாமே அனுப்பி வைக்கிறாரு, வேணுன்றவங்க வாங்கி இது மட்டுமே அவங்க அனுப்ப மாட்டாங்க சார், பாபா எது கேட்டாலுமே இதை மட்டுமே அனுப்ப மாட்டாங்க, இதை பாபா முன்னாடி வச்சு பூஜை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பாபாவோட கயிறு நம்ம துவாரகமாயோட விதி, அதுக்கப்புறம் பாபாவோட ரெண்டு பேக்கெட் சைஸ் படம், நம்ம துவாரகமாய் பாபாவோட பேக்கெட் சைஸ் படம், இது எல்லாமே தான் வச்சு அனுப்புவாங்க. அதுமாரி சாய் சச்சரிதம், சாய் சவண மஞ்சள், இப்போ சாய் சச்சரிதம் கேட்டிங்கன்னா வெறும் சாய் சச்சரிதம் மட்டும் அனுப்ப மாட்டாங்க, அதோட பாபாவோட உதி ரெண்டு கயிறு சவண மஞ்சள் இது ரெண்டுமே தான் வச்சு அனுப்புவாங்க. இப்படி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவர்களிடம் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க, அவங்க தான் அனுப்பி வைக்கிறாங்க, நான் இதை அனுப்பலை. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பாபாவோட சிலையை தவிர மற்றதை அனுப்ப முடியாது, இந்த கிஃப்ட் பாக்ஸு கண்ணெல்லாம் அனுப்பலாம், ஏன்னா அது ஒன்றும் தவறை இல்லை. இந்த சிலையை ஏன் அனுப்ப முடியாதுன்னா சில நேரங்களில் உடஞ்சிரும், அதனால் ரொம்ப லாங்காக போதும், அதனால தான் அவங்களுக்கு அனுப்புறதில்ல. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க சேவை தான் சாராம், இது வியாபார நோக்கத்தோடு அவங்க பண்ணலை, அதையே நான் தெளிவாக சொல்கிறேன். அதேமாரி நீங்கள் இப்போ ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அடுத்த நாளே வருமானம் கண்டிப்பாக வராது, ஏன்னா இதை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரும் உங்களுக்கு, ஏன்னா எடுத்து நம்ம பிஸ்னஸாக பண்ணால் அப்படியே பேக் பண்ணி அனுப்பலாம், அது பண்ண மாட்டாங்க, நீங்கள் கேட்குற பொருளை துவாரக மயில ஒரு இரவு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் சில பேர் சார் நான் நேற்று தான் அனுப்பினோம்னே எனக்கு அனுப்பலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்க அப்படி அனுப்ப மாட்டாங்க, காலையில் ஆரத்தி ஈவினிங் ஆரத்தி ரெண்டு ஆரத்தி முடிஞ்சு நைட் அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் தான் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புவாங்க, அதையே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது துவாரகமையிலேருந்து ஆசீர்வாதம் பட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வேறு ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுங்க, இதோட விலை எல்லாமே நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், காரணம் என்னென்னா அவங்க ஒன்றில் தரம் சச்சரித விலை இப்போ அங்கேயே விலை ஏறிடுச்சு 120 ரூபா அங்கே சீரடியிலேருந்து, அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அங்கே அவங்க அனுப்புகிறாங்களே அது எவ்வளோனா அதே 120 ரூபா ஒரு புக்குக்கு வருது, இதுதான் பிரச்சனையே. இப்போ வெளிநாட்டுக்கு இது விலை வந்து 30 ரூபானா வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணனா 90 ரூபா ஆகும், அதாவது டபுள் மடங்காகுது வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது. இப்போ கொரியர் சார்ஜ் தான் நமக்கு அதிகமாகுது, இவங்க கொரியர் சார்ஜோடு சேர்த்து தான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்க வாட்ஸ்அப்பில் பேசுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி பேசுங்கள், அவங்க உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க. பாபாவை சம்மந்தப்பட்ட எல்லா பொருள்களும் அவர்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார்கள், உண்மையிலே அவங்க கையால் வாங்கி பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்பாவோட பொக்கிஷங்கள் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம வீட்லேயும் பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கும் சாயராம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கேளுங்கள், உங்களோட பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பிவிங்க, நாங்கள் எப்பயும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பாபாவுக்கு அன்னதானம் செய்யணும்னு உதவி பண்ணிங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், என்னுடைய நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 9043533304, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி நாம் அப்பா கிட்டே இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணலாம். ஓம் சாயராம் அல்லாஹ் மாலி.